நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு நிலையில் வந்து மாறுபாடான தன்மைகள், உலகம் ஒத்துக்கொள்ளக்கூடாத தன்மைகள், நம்மில் அனைவருமே எல்லோரும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்பவர்கள் அல்ல. சிலர் வித்தியாசமாக இருக்கிறோம். ஒரு சில நிலையெல்லாம் பார்த்தா மற்றவர்கள் ஒத்துக்கொள்ள முடியாத சில தன்மைகளை கொண்டவர்களாக நம்மே இருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்வதை போல மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் தருவது குரு அல்லது குரு சுக்கிரன் வளர்பறை சந்திரன் அப்படி போயிடும். சுபகிரகங்கள் மனிதனுக்கு தேவையில்லாத அனைத்தையும் தருகின்ற முதன்மை கிரகம் சனி, இரண்டாவதாக செவ்வாய் என்கின்ற பாவ கிரகங்கள் தேய்பறை சந்திரன் பாவியருடன் சேர்ந்த புதன் வந்துடும். இந்த சுபத்துவ பாவத்துவ அடுக்கத்தான் முதன்மைப்படுத்தி உங்களுக்கு ஜோதிடத்தை தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு தன்மையில் சொல்கிறேன். ஆக மனிதனுக்கு தேவையில்லாத குணங்கள், மனிதனுக்கு தேவையில்லாத நடவடிக்கைகளை தருவதில் முதன்மை தருபவர் சனி. இன்னொன்று சற்று மாறுபட்ட வித்தியாசமான உடல் அமைப்பை கொண்டது, அலித்தன்மை கொண்டது. மனதிலும் அப்படியே அலி என்கின்றவர்கள், அதாவது அலி என்பது ஒரு உதாரணத்திற்குத்தான் சொல்லப்படுகிறது. இப்போது மூன்றாம் பாலினம்னு கூட அவங்கள சொல்லியாச்சு. இந்த மூன்றாம் பாலினம் தன்மையில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நிலையில் ஆணாகவோ பெண்ணாகவோ பிறந்து அதன் பிறகு பருவ அமைப்புகளில்தான் தன்னை பிற எதிர்பாலினமாக மூன்றாம் பாலினமாக உணர்ந்தவர்கள். ஆணாக பிறந்தவர்களாக இருப்பார்கள் அல்லது பெண்ணாக பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஆக இந்த நிலையில் இந்த சனியே மற்றும் புதனே அலி கிரகமாக சொல்லப்படுகிறார். இன்னொன்று சொல்லிடுறேன், எந்த ஒரு கிரகமுமே பாவத்துவமாக இருக்கும் பொழுது மனிதனுக்கு தேவையில்லாத சில நிலைகளை தருவார்கள். சுபத்துவமாக இருக்கும் பொழுது மனிதனுக்கு தேவையான இயல்பான நிலைகளை தருவார்கள். இங்கே பாவத்துவமான காரக அமைப்புகளுக்கு உதாரணமாக ஒரு ஜாதகத்தை காட்ட போகிறேன். நம்முடைய சமுதாயம் கூட உலக பொருளாதார மயமாக்கல் விஷயத்தில் இந்த ஒருபாலின விஷயங்களில் வந்து சகித்து கொள்ளுதல், அங்கீகாரம் தரவில்லை என்றாலும் கூட முன்னர் போல எதிர்ப்புகள் இல்லாமல் அங்கீகாரம் தரக்கூடிய ஒரு சூழல் அமைப்புகளில் இன்றைக்கு நாம் வந்துவிட்டோம். ஆயினும் மேற்கு நாடுகளில் இவர்கள் அங்கீகரிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய ஒரு வயது வந்த அமைப்பிற்கு அப்புறம் அவர்களுடைய உரிமை என்கின்ற அமைப்பில் ஒரு நிலையாக இது பண்ணுறாங்க. இதெல்லாம் இப்போ ஜோதிட ரீதியாக ஆராய்வோம். தமிழ்நாட்டில் பிறந்து வெளிநாட்டில் இருக்கின்ற ஒருவர், தமிழ்நாட்டில் பிறந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர், அவருக்கு ஓரின சேர்க்கை அமைப்புகளில் ஆர்வமாக இருக்கிறார். ஒரு ஆண், அவருக்கு எதிர்பாலினத்தமான பெண்ணின் மீது விருப்பம் இல்லை. அவருடைய நிலைக்கு நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகின்ற சனி புதன் ஆகிய அலி கிரகங்கள் வலுத்திருக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. நான் தான் அதை இன்னும் ஆழப்படுத்தி பாவத்துவம் சுபத்துவம் என்கின்ற என்னுடைய கோட்பாட்டின் அடிப்படையில் பிரிக்கிறேன். இங்கே இந்த ஜாதகத்தை சொல்வதற்கான நோக்கம் என்னன்னா, சூரியன் சனி புதன் சந்திரன் நால்வரும் 4 அல்லது 5 டிகிரிக்குள் இந்த ஜாதகத்தில் இணைந்திருக்கிறார்கள். இதை விட மேலாக சனி தசை இவருடைய 16 வயதிலிருந்து 35 வயது வரை நடந்தது. வெளிநாட்டில் இருக்கிறார், வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகிவிட்டார். என்னுடைய 8 12 இடத்து சுபத்துவம் பரிபூர்ணமாக, நான் மறுபடியும் சொல்ற மாதிரி ஜோதிடத்தில் மறுக்க முடியாத சில விதிகளை இப்போது நான் சொல்லி வருகிறேன். 100% உண்மையாக இருக்கக்கூடிய ஜோதிடத்தை விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கக்கூடிய சில விதிகளை நான் இப்போது சொல்லியிருக்கிறேன். அவற்றில் 8 12 இடங்களும் ஒன்று. 8 12 இடங்கள் எவருக்கு சுபத்துவமாகி சரராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அடுத்தடுத்து வருமாயின், ராகுக்கெதுக்கள் திசைகள் வருமாயின், 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலையில் ஒருவர் நிரந்தரமாக வெளிநாட்டில் இருப்பார் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் இவர் நிரந்தரமாக தற்போது வெளிநாட்டில் இருக்கிறார். நிரந்தரமாக, ஏனென்றால் 8ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், 12ஆம் வீட்டில் தனிச்சுக்கரன் இருக்கிறார். புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள். அதைப் போலவே இவர் கட்டிடத் தொழிலில் இருக்கிறார். கட்டிடத் தொழிலில் ஏன் இருக்கிறார்,